பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 12, இறைவார்த்தை 12. துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள், இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, நேற்றைய பொழுதெல்லாம் எங்களோடு கூட வழி நடந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்திய தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. எங்களை மட்டுமல்ல, எங்களை சார்ந்திருக்கிறவர்களையும், எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களையும், எங்களுடைய நண்பர்களையும் நீர் பாதுகாத்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் வெளியிலே செல்லும் பொழுதும், வீட்டிற்குள் கடந்து வரும் பொழுதும், எங்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் இருந்து உமது வான தூதர்களை அனுப்பி எல்லா தடைகளையும் எடுத்து மாற்றியிருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இரவு வேளையிலே மிகவும் மனமுடைந்து போய் நாங்கள் படுக்க அறைக்கு கடந்து சென்ற பொழுதும் கூட, ஆண்டவரே, நீர் எங்களை தாளாட்டி சீராட்டி நல்ல ஒரு தூக்கத்தை கொடுத்து அதிகாலையிலே எங்களை எழுந்திருக்க செய்து உமது அன்பு சமூகத்தில் இருந்து உமை நோக்கி ஜெபிக்க நீர் கொடுத்திருக்கின்றீர் இந்த பாக்கியத்தை. அதற்காகவும் உம்மை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஒரு நிமிடம் கூட உம்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு நொடி கூட உமது பிரசன்னம் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது என்பதை இந்த நாளிலே எங்களுக்கு உணர வைத்திருக்கக்கூடிய இந்த பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே எங்களுடைய குரலை நீர் கேட்பீராக. அன்பார்ந்த இயேசு சுவாமி, எங்களுடைய சிந்தனைக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த மாசு மறுவற்ற இதயத்திற்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம். நீர் கொடுத்த இந்த உடலுக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம். இந்த உடலை காயப்படுத்தியிருக்கின்றோம். இந்த உடலை கரைப்படுத்தியிருக்கின்றோம். இந்த உடலை நாங்கள் நல்ல ஒரு செயலுக்கு பயன்படுத்தாதபடி தீமையான செயல்களுக்கு பயன்படுத்தியிருந்திருக்கின்றோம் தகப்பனே. நாங்கள் எல்லோரும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வோம் என்பதற்காகவே கல்வாரியிலே அடித்து நொறுக்கப்பட்டீரேன். சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டீரேன். இந்த நேரத்திலும் கூட எந்த ஒரு பொல்லாப்பான காரியங்களை செய்து கொண்டு விடாதபடி ஆண்டவரே, நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக. உமது இரத்த கோட்டைக்குள் எங்களை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய் மெய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எப்பொழுதும் எங்களுக்கு பக்கபலனாய் இருக்கின்றீர். இந்த உலகத்தில் நீர் அலைந்து திரிந்த பொழுதும் நீர் செய்த ஒவ்வொரு அற்புதங்களையும் நாங்கள் பார்க்கின்றோம் தகப்பனே. அந்த அவர்கள் ஒவ்வொருவரிடமும் நீர் சொன்னீரே, இனி நீ பாவம் செய்யாதே, இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி ஒவ்வொருடைய பாவங்களையும் குற்றங்களையும் எடுத்து மாற்றி நீர் திடப்படுத்தி இருக்கின்றீர். அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த நாளிலும் கூட எங்களுடைய உடல், பொருள், ஆவி, சிந்தனைகள், நடத்தைகள், எங்களுடைய சொத்து, சுகம் எல்லாவற்றையும் உமது கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அவை அனைத்தையும் நல்லதொரு வழியில் பயன்படுத்தக்கூடிய நல்ல மனப்பாங்கை எங்களுக்கு இந்த நாளிலே தந்தருள்வீராக. இதோ இந்த நேரத்திலும் கூட என்னோடு இணைந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் அது வார்த்தைகளை கேட்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள் தகப்பனே. யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு என் ஆண்டவரை நோக்கி நான் ஜெபிக்கின்றேன், என் ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்கின்ற நம்பிக்கையோடும் மனத்துடத்தோடும் மனம் தளராதபடி ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் திடப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாற வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுப்பீராக. மனம் தளர்ந்து விடாதபடி இவர்கள் ஒவ்வொருவரும் உண்மையே நோக்கி இருக்கவும் உண்மை திருமுகத்திற்கு முன்பாக நிறுத்தி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாற வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த நாளிலே தாவீது சொன்னாரே, ஆண்டவரை எனது மன கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி
தகப்பனே மன கண்களுக்கு முன்பாக உம்மை வைத்து அவர் நடந்த பொழுது சென்ற இடங்கள் எல்லாவற்றையும் வெற்றி வாகையை சூடி உமது பெயருக்கு சாட்சியுள்ள ஒரு மகனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தாரே. அதே போல் தகப்பனே நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் நாங்கள் வெற்றி பெற வேண்டும். நாங்கள் செல்லக்கூடிய பாதைகளில் எங்களுக்கு வெற்றியை கொடுப்பீராக. திருதூதர் பணிகள் 1:14 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இருந்தார்கள் என்று. ஆம் தகப்பனே, அன்னை மரியாளுடைய தலைமையிலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக அனைவரும் 120 ஒன்றாக கூடி இருந்து ஜெபித்த பொழுது மிகுந்த ஓசையோடும் சத்தத்தோடும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தாரே. அதே போல் தகப்பனே, யார் யாரெல்லாம் அதிகாலையிலே எழுந்து பரிசுத்த ஆவியானுடைய கனிகள் வேண்டும், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வேண்டும், பரிசுத்த ஆவியானுடைய பலன் வேண்டும், பரிசுத்த ஆவியானுடைய கொடைகள் வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி உம்மை பற்றி பிடித்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ, பிள்ளைகளுடைய மனம் விருப்பத்திற்கு ஏற்ப பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பிடுவீராக. தொடர்ந்து ஒரே மனதோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஆய் மாற வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. கொலேசியர் 4:2 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுங்கள், விழிப்போடும் நன்றி உணர்வோடும் அதில் ஈடுபடுங்கள் என்று. ஆம் தகப்பனே, தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும், தொடர்ந்து உம்மிடம் அன்றாட வேண்டும், விழிப்போடும் நன்றி உணர்வோடும் அதில் ஈடுபடக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் நாங்கள் உருமாற வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. உமது வருகை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய எங்களை நீர் ஆசீர்வதியும். இந்த திருவருகை காலத்திலே எப்பொழுதும் விழிப்போடு இருக்கவும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் கர்ப்பத்திலே தன்னுடைய பிள்ளைகளை கொலை செய்தார்களும் குழந்தை கருவை அழைத்து இருக்கிறார்களும் அதற்கு துணை இருந்தார்களும் மக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, மருத்துவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன். அவர்களோடு கூட துணை புரிந்த ஒவ்வொரு மருத்துவச்சிகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன். நர்ஸ்மார்களை ஒப்பு கொடுக்கின்றேன். எல்லோரையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இவை அனைத்தும் சாவான பாவம் என்பதை அறிந்து புரிந்து கொண்டும் இனி வரக்கூடிய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய செயல்முறைகளிலே வாழக்கூடிய இந்த உலகத்திலே தகப்பனே உமது குரலை கேட்டு அதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இவர்கள் வாழ வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட மருத்துவ படிப்பு படித்து கொண்டு இருக்கக்கூடிய மருத்துவ மாணவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். மருத்துவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். மருத்துவச்சிகளை ஒப்பு கொடுக்கின்றேன். அவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கின்றேன். தன்னுடைய அழைத்தலுக்கு ஏற்ப நேர்மையோடு உத்தமத்தோடு இந்த பணியை செய்து அநேக ஆத்துமாக்களுக்கும் மனிதர்களுக்கும் அவர்கள் உகந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, எல்லோரையும் ஆசீர்வதியும் எல்லோரோடும் கூட இருப்பீராகும். இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். முத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறி ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட அதிகாலையிலே எங்களை தேடி வந்து எங்களுடைய கூக்குரலுக்கு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணுகின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, ஜெவமாலை அன்னையே,
ஞானத்தின் இருப்பிடமையும் எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசி உமது மகனுடைய அருளையும் இரக்கத்தையும் பலத்தையும் பெற்று தாரும் தாயே. அருளிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.